எக்ஸாம்ஸ் டெய்லி டெக் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்மளோட டெஸ்ட் டாட் எக்ஸாம்ஸ் டெய்லி டாட் இன்ல வந்து ரோட் இன்ஸ்பெக்டருக்கான ஆன்லைன் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்கு. ஸோ அதை நீங்கள் அவைல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெஸ்ட் டாட் எக்ஸாம்ஸ் டெய்லி டாட் இன் அப்படிங்கிற நம்மளோட வெப்சைட்ல போய் நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது சம்மந்தமான மேலும் தகவல்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா 8101234234 அப்படிங்கிற நம்ம மொபைல் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸ் ப்ளஸ் ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே இந்த ஒரே கோர்ஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் ஃபோன்லேயும் பார்த்துக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு கிறிஸ்பாக இருக்கும். ஓகே, ஸோ க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். ஸோ டைமென்ஷனிங் பற்றின சில கேள்விகளை வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இது நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய கிளாஸஸ் நம்ம கொடுத்துருக்கோம். டே ஒன்லேருந்து நிறையா இருக்குது. ஸோ ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்னு சொல்லிட்டு தனியாக இந்த ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. So in which of the following type of dimensioning, the dimensionals are arranged only in a straight line? Okayla. So dimensioning pandrom illaingla or object irukku and object ku enna pandrom alagala kurikirom. Rightingla. So alag kurikkum bodhu adu eppadi irukku ngranga straight line la mattum dhaan irukum abingranga. Okayla. So straight line la mattum dhaan irukum adu enna alagu nu kekranga. Okayla. So endha alagu indha mari straight line la mattum irukiradhu enna abina chain dimensioning. Okayla. So chain dimension la dhaan eppadi irukum இந்த மாதிரி இருக்கும். ரைட்டா? ஸோ டைமென்ஷன் அரேஞ்ச் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் டைமென்ஷன் ஸ்ட்ரைட் லைன்ஸ் மட்டும்தான் அரேஞ்ச் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ செயின் டைமென்ஷன். செகண்ட் க்வெஸ்டின், அதே கேள்வி, இன் செயின் டைமென்ஷன்ஸ் த டைமென்ஷன்ஸ் ஆர் அரேஞ்சு டேஷ் டு ஈச் அதர். ஸோ டைமென்ஷன்ஸ் ஒன்றுக்கு ஒன்று எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டைமென்ஷன்ஸ் இப்போ தான் பார்த்தோம் இதுக்கு முன்னாடி ஒரு படத்தில். ஸோ லாஸ்ட் க்வெஸ்டின் பார்த்தோம் இல்லைங்களா? சார், எப்படி இருந்துச்சு அளவுகள் ஒன்றுக்கு ஒன்று எப்படி இருக்கு? பேரலாக இருக்கா? இதுக்கு அடுத்தடுத்து இருக்குதுங்களா? ஸோ இது என்ன எப்படி இருக்கு? பேரலல் டு ஈச் அதர். ரைட்டுங்களா? ஸோ பேரலல் டு ஈச் அதர்லாம் இதுக்கான விடை. சரிங்களா? ஸோ செயின் டைமென்ஷன் வச்சு வெவ்வேறு விதமாக கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக எக்ஸாம்பிள்ஸ் தான் இது ரெண்டு கொஸ்டின். ரைட்டுங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த கம்பைன் டைமென்ஷன் த டைமென்ஷன்ஸ் ஆர் அரேஞ்ச்ன டேஷ் லைன் ஒன்லி. ஸோ எந்த விதமான இது மட்டும் இருக்கும்னு கேட்குறாங்க கம்பைன் டைமென்ஷன். ஓகேவா? ஸோ கம்பைன்ட் டைமென்ஷன் அப்படிங்கிறதுனா எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ எல்லா டைப் ஆஃப் டைமென்ஷன்ஸும் இருக்கும். அலைன்டும் இருக்கும், அலைன்டு இருக்கும், ப்ளஸ் அதில் வேறு ஏதாவது இன்க்ளைண்டாகவும் கொடுப்பாங்க. ரைட்டுங்களா? ஸோ அப்படிங்கிறப்ப ஸ்ட்ரைட் லைனாகவும் இருக்காது. ஓகேங்களா? இன்க்ளைன் லைனாகவும் இருக்காது, ஆங்குலர்லையும் இருக்காது, எல்லாமே கலந்து தான் இருக்கும். ஏதாவது ஒன்று ஒன்றி தானே கேட்டிருக்காங்க. ஸோ இதில் மூணுமே கிடையாது. ரைட்டுங்களா? மூணுமே சேர்ந்து இருக்கும், பட் ஏதாவது ஒன்று தான் கேட்குறாங்க. அப்படிங்கிறப்ப மூணுமே கிடையாது, நன் ஆஃப் திஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சரு நன் ஆஃப் திஸ். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியும் கேட்கலாம். நன் ஆஃப் திஸ் கண்டிப்பாக வந்து ஆன்சர் ஆகிருக்கணும்னு நான் எப்பயுமே அவசியம் இல்லை, இல்லாமலையும் இருக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த க்வெஸ்சன். ஸோ நன் ஆஃப் திஸ் இதுக்கான ஆன்சர் நன் ஆஃப் திஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்த க்வெஸ்சன் சித பாருங்க. இன் விச் டைப் ஆஃப் டைமென்ஷனிங் இஸ் ஷோன் இஸ் ஃபிகர். ஸோ இந்த படத்தில் கொடுக்கப்பட்டிருக்க அளவுகள் எந்த மாதிரி இருக்கு, என்ன முறையில் அளவு குறிச்சிருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இதான் வந்து உங்களுடைய ஃபிகர். ரைட்டுங்களா? ஸோ ஃபிகர் வந்து ப்ளூ கலரில் மார்க் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஃபிகரில் என்ன பண்ணுறாங்களாம், அளவுகளை குறிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ எப்படிலாம் அளவை குறிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். அந்த ரெட் கலரில் குறிச்சிருக்கேன் அளவுகளை. வா, ஸோ எப்படி இருக்குது இந்த அளவுலாம்? அலைன்டாக இருக்கா? சரிங்களா? அலைன்டாக இருக்குதுங்களா? ஸோ அலைன் சிஸ்டம் அப்படிங்கிறது என்னது? பேரலல் டைமென்ஷனிங். சரிங்களா? ஸோ அலைன்டு சிஸ்டம் அப்படிங்கிறது பேரலல் டைமென்ஷனிங். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் பேரலல் டைமென்ஷன். யூனி டைரக்ஷனல் கொடுத்துருக்காங்க, கம்பைன் கொடுத்துருக்காங்க, செயின் கொடுத்துருக்காங்க. கம்பைன் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆன்சர் பேரலல். ஓகேவா? ஸோ இந்த கேள்வி, விச் டைப் ஆஃப் டைமென்ஷனிங் இஸ் ஷோன் இன் த ஃபிகர். ஸோ இந்த இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ 20, 5, 40, 5, 15. இதான் இந்த ஹிண்ட். ஓகேவா? எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த அளவை பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த படத்துடைய சைடு வியூட வந்து இது தெரியுது 40 mm சொல்லிட்டு, அதாவது இந்த படத்துடைய திக்னஸ் 40 mm கொடுத்துருக்காங்க. பட் இதோட லென்த் இருக்கு இல்லையா, லென்த்தை எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரே அளவு தான், எவ்வளவு, 25 + 45, 25, 30, 40, 70, 85 mm. ரைட்டுங்களா? ஸோ 85 mm சொல்லி கொடுக்காம அது எப்படி கொடுத்துருக்காங்க, ஒரே செயின் மாதிரி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கு 20, இங்கேருந்து 5, இது 40, 5, 15 அப்படின்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ இது என்னது? செயின் டைமென்ஷனிங். சரிங்களா? ஸோ ஆன்சரு செயின் டைமென்ஷனிங். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி ஏதாவது ஃபிகரை கொடுத்து இந்த படத்துல வந்து எந்த டைப் ஆஃப் டைமென்ஷனிங் ஃபாலோ பண்றாங்க, இல்லைன்னா எந்த மாதிரி அளவுகள் கொடுக்கப்படுறாங்க, அதாவது அந்த ஸ்கேல்லே வந்து
ஒரு படத்தை கொடுத்து இந்த ஸ்கேலை ஏதாவது ஒரு அளவை குறிச்சு கொடுப்பாங்க. குறிச்சு காமிச்சுட்டு இது என்னது அப்படிங்கிற மாதிரி கூட கேட்கலாம். என்ன டைப் ஆஃப் ஸ்கேல் அப்படின்னு கேட்கலாம். ஸ்கேல் ஃபேக்டர்ஸும் கேட்கலாம். அந்த மாதிரி இந்த டைமென்ஷனிங்களும் இந்த மாதிரிலாம் கொடுத்து இதை எப்படி இது பண்ணலாம் மார்க் பண்ணலாம் அப்படிங்கிறதும் கேட்கலாம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் இருக்குது. ஸோ எப்படி என்னாலும் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா க்வெஸ்சன்ஸும் நம்ம எல்லா க்வெஸ்சன்ஸும் நம்ம ஒவ்வொரு நாளுக்கும் ஒன்று ஒன்றா பார்த்துட்டே இருக்கோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனல் நினைச்சிருக்கேன் எக்ஸாம் டெக் தமிழ். நன்றி, வணக்கம்.